எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா அவலூர்பேட்டை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த இடங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மலையனூர் ரோடு அவலூர்பேட்டை தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி மாடுகளை விட அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சேமை கறவை மாடுகள் வந்து அதிகமாக வரும். ஸோ வந்து இப்போ நம்ம சந்தைக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு மாடு என்ன விலைக்கு தராங்க அப்படிங்கிற எல்லா தகவலும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாட்டு மாட்டோடைய கண்ணுக்குட்டிகள் நிறையா இருக்குது. அது மட்டும் வந்து மாடு பல்லு போட்டுருக்கு ரெண்டு பல், அதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா 22,000 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா இந்த கண்ணுக்குட்டி. ஒரு வயசு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, அது வந்து 1.5 வயசு இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு கண்ணுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது 14,000 ரூபா. 13, 14, 15, 22,000 ரூபா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கக்கூடிய நாட்டு கண்ணுக்குட்டிகளோட விலை. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாட்டு மாடு வருது, பக்கத்தில் திருப்பத்தூர்ல இருந்து ஓட்டிட்டு வர அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி அந்த நாட்டு மாடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் மாடு ஓட்டு வந்தீங்களா? என்ன வண்டி ஓட்டு வந்தேன். டாடா ஏசிங்களா? இப்போ எங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓட்டு வந்தீங்க இப்போ வண்டி? நான் இங்கே திருக்கோயிலூர்லேருந்து வந்திருக்கேன். திருக்கோயிலேருந்து வந்துருக்கீங்களா? நாங்களும் திருக்கோயிலூர் தான். நீங்களும் திருக்கோயிலூர் தகடிக்கிறோமா? இப்போ திருக்கோயிலேருந்து வந்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60-50 கிலோமீட்டர் வரும். 50 கிலோமீட்டர் வரும். இப்போ இதுக்கு எவ்வளோ வாடகை வாங்குவீங்க நீங்கள் அங்கேருந்து வரது? ஒரு ஒரு மாடை மாட்டு கணக்கு தான். ஒரு 4 மாடு வந்தால் 4 மாடு வராது. 4 மாடு வந்தால் ஒரு 800 ரூபா அதுமாரி மாட்டு கணக்கு பண்ணி ஆனால் 700 ரூபா விவசாயம் பொறுத்திருக்கு. ஒரு மாட்டை பொறுத்திருக்கு. அப்படி மாடு பெரிய மாடாக இருந்தாக்க ஒரே 2 மாடு வரும், 2,500 ரூபா அந்தமாரி பேசினு போவோம். இங்கேருந்து போகிறப்ப மாடு ஓட்டி ஏதே போயிடுங்களா? மாடு லாபம் மாடு வந்தாலும் வரும், வரலனாலும் அப்படியே போயிடுவோம். வீட்டுக்கு போய் ஆகணும். அப்படிதான் வீட்டுக்கு அப்படி சும்மா தான் போய் ஆகணும். இன்னைக்கு பேர் சந்தையே ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற ஏதாவது காசு ஏதாவது பே பண்ணுற மாதிரி இப்போ இங்கே உள்ள வந்தால் வண்டி வாடகை ஏதாவது போடுவாங்களா? அது ஒரு 40 ரூபா கட்டணும். இன்னைக்கு 40 ரூபா போடுவாங்களா? இப்போ 40 ரூபா தான் உங்களுக்கு செலவு இல்லையா? ஆமாம் ஆமாம். டீசல் எவ்வளோ பிடிக்கும் அங்கேருந்து வரதுக்கு? நம்ம டாடா ஏசி இதுலேருந்து டாடா ஏசி வரதுக்குன்னா ஒரு 800 ரூபா டீசல் ஆகும். 800-900 ரூபா டீசல் ஆகும். வந்துட்டு போகிறதுக்கா? வந்து போகிறதுக்கு எல்லாம் ஒரே கணக்கு தானே. வந்து ரிட்டர்ன் பண்ணாலும் அதே கணக்கு தான், சும்மா தான் மர கணக்கு ரிட்டர்னு. அதனால் அப்படி ஒன்றும் ஒரு நம்ம நல்ல லாபம் இல்லையா? நல்ல லாபம் தான். ரிட்டர்ன் மாடு கடிக்கணுமே, நம்ம கேட்குற ரேட்டு தர மாட்டானுங்க. அது இல்லாத இந்த டீசல் வேலை வேற இந்த கவர்மெண்ட்டை சொல்கிறதா என்னத்தான் சொல்கிறதுன்னு வந்து தெரியல. சொல்லித்தான் என்ன பண்ணுறது. சந்தை வேறு கழிஞ்சு போச்சு. சந்தை கழிஞ்சு போச்சு, மாட்டோட விலை இறங்கிடுச்சு, பெட்ரோல் டீசலோட விலை ஏறி போச்சு. வண்டி வாடகை ஏற்றினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மாட்டு எப்போ மாட்டோட விலையே கம்மியாக தான்ப்போ விற்றேன், கொஞ்சம் குறைச்சிக்கு பண்ணால் உங்ககிட்ட தான் வருவாங்க. இங்கே போயிட்டு 1,000 கோடி, 500 கோடி சம்பாதிக்கணும் போயிட்டு நம்ம கேட்க முடியாது. ஷாப்பிங் மாலில் போய் விலை குறைக்க மாட்டோம். அவங்க கூட கம்முன்னு தரேன். நாங்கள் தான் வருஷத்தில் ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறோமோ இல்லை, வருஷத்தில் எப்படி பார்த்தாலும் ஒரு எப்சிக்கு ஒரு 20,000 ரூபா, இன்சூரன்ஸ் ஒரு 21,000 ரூபா, மொத்தம் 43,000 ரூபா நாங்கள் வச்சு தான் ஆகணும். அது மட்டும் தான் செலவு உங்களுக்கு? இத்தனை கிலோமீட்டர் ஒன்றும் டயர் மாற்றி ஆகணும். அது ஓன் செலவு, அது ஓன் செலவு. அது நம்ம வண்டி திறமையாக வச்சுக்கிட்டு நம்மளோட போகிறது. இது கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன ஆக்சிடென்ட்னா டெய்லியாக பண்ணியிருக்கோம், இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் பண்ணுக்கிறோமா? அதெல்லாம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து சரியில்லாத அரசாங்கமாகுது. ஏன்னா நாம் தமிழர் வந்தால் கூட நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒரு மிஷம். அது அவருடைய கருத்து, அது உங்களுடைய கருத்து, அது நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஸோ நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறது அது உங்களுடைய இது, அது தனிப்பட்ட முறை. அவரோட இதை அவர் சொல்லிட்டு போகிறாரு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, விவசாயத்துக்காக கோரிக்கைகள் நிறைய வைங்க, வாக்குறுதிகள் விவசாயிகளுக்காக இந்த வாக்குறுதிகள் நான் வந்து நிறைவேற்றுறேன்னு நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டுமே நிறைய நல்லதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க விவசாயிகளுக்காண்டி. ஒரு நிறைய இது திட்டங்கள் இப்போ வந்து முதல் பட்ஜெட்லேயே வந்து நிறைய திட்டங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒதுக்கும். இதில் யார் வந்து நல்லதுக்காக ஒதுக்குறாங்க, யார் ஒதுக்குனா அவங்களுக்கான காசு போய் சேரும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 1,000 கோடி சும்மா சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க, ஒரு 1,000 கோடி ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க விவசாயத்துக்கு. அது விவசாயத்துக்கு போய் சேர்ந்துட்டாலே அந்த கவர்மெண்ட் சக்ஸஸ். அது ஆனால் இந்த இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட்டும் ஒதுக்கி விவசாயிக்கு போய் சேர்ந்துச்சான்னு கேட்டிங்கன்னா வழியில் பாதியும் வந்ததில் மீதியுமாக தான் இருக்கும். ஸோ அது குறைஞ்சி விவசாயிக்கு வந்து போய் சேர்ந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ங்க. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே கூட சரி, கண்டிப்பாக நிதிங்கிறது எல்லாருமே ஒதுக்குறாங்க. இது வரைக்கும் வந்து எல்லா ஆட்சியிலுமே வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஒதுக்கி என்ன பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னா அந்த விவசாயிக்கு போய் சேரலை, போகிற வழியிலே கரைஞ்சிடுது குறைஞ்சிடுது, அவ்வளோதான். விவசாய வயிறும் மனசும் நிறையலை, அவ்வளோதான் சொல்லணுன்னா. ஸோ இந்த சந்தை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உழவண்டிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டே சொன்னார், அவலூர்பேட்டை சந்தை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ நீங்களாம் வரீங்க சந்தைக்கு, இங்கே ஏதாவது சின்ன பசங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கி ஒரு 4 கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மீதிலாம் பாருங்களேன், வயசானவங்க மட்டும்தான் இருப்பாங்க, தலையெல்லாம் நினச்சி போனவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஏன் சின்னதாக இருக்கவங்களாம் வரல அப்படிங்கிறது யோசித்தோம். இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மட்டும்தான் சந்தைக்கு வந்திருக்காங்க, சந்தைக்கு நான் போனதில்லை. இப்போது இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா சந்தை ஒரு நாள் சந்தை எங்கே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இப்படி வண்டி மாடு தான் சந்தை அதிகமாக இருந்துன்னு சொன்னாங்க அந்த இடத்துல. அப்புறம் நம்ம நாட்டு பசு மாடுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி வண்டி மாடுங்க அதிகம் காணும், நாட்டு பசு மாடும் காணும், இருக்கிறதெல்லாம் சீம மாடு மட்டும்தான் இருக்குது. இப்படியே ஒரு நாள் என்ன ஆகுனா சீம மாடு மட்டும் இருக்குதா, ஒரு நாள் பண்ணுவான் வெளிநாட்டுக்காரன் தான் வருவான். அவன் என்ன பண்ணுவான், ஒரு கார்பரேட் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு மாடை மொத்தமாக அவனே இறக்கி வச்சுட்டு இதுதான் வேலை.
வாங்கு வாங்கினா வாங்க வாங்காட்டி போய் என்கிட்ட தான் மாடெல்லாம் இருக்குன்ட்டு போயிடுவோம். அப்புறம் பால் அவன் 100 ரூபா கூட வச்சுப்பான், நம்ம 20 ரூபா 25 ரூபாய்க்கு ஊற்றி நிற்கிறோம். ஆமாம், ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. நம்ம பசங்க நல்லா இருக்குன்னா நீங்கள் தான் வரப்போ உங்கள் வீட்டில் நிறைய ஐஸ் வந்து கற்றுக் கொடுக்கணும். சார் படித்தா மட்டும் நீங்கள் எல்லாம் எவ்வளோ சம்பளம் தர போகிறாங்க, 5000 ரூபா தருவாங்க. ஆமாம், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா விவசாயங்கிறது வந்து முக்கியம் இல்லைன்ற மாதிரி விட்டுட்டாங்க. விவசாயம் தான் 140 கோடி பேர் சாப்பிட்டு தான் ஆகணும், சோறு சாப்பிட்டு தான் ஆகணும், பால் குடிச்சு தான் ஆகணும். அப்போ இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய வேலை. வேலை அடுத்தவங்க சோறு போகிறத விட பெரிய மிகப்பெரிய வேலையும் கிடையாது. அதனால தான் விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கடத்த விவசாயி பார்க்குறாங்க. நீங்கள் நல்லது பண்ணுங்கள் சரிங்களா, அது மாதிரி நன்றிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கொம்பு சீடுனார்ல கண்ணுக்குட்டிக்கு. இப்போ அண்ணங்கிட்ட கொம்பு சுவரத்துக்கு எவ்வளோ வாங்குறாரு, என்னென்ன சந்தைக்கு போகிறாருன்னு இப்போ அவரே சொல்லுவார். அண்ணா உங்கள் பேர் ஊர் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கண்ணா. என் ஊர் தேப்பந்தில்ப்பா. நாங்கள் வார வாரம் வருவோம் சந்தைக்கு. ஏதோ வர்றத நான் கண்ணுக்குட்டியானா 100 ரூபா வாங்குவோம், 150 ரூபா வாங்குவோம். வியாபாரம் இருந்தால் 200 ரூபா வாங்குவோம். இதே தெரியாத இருந்தால் 300 ரூபா கூட வாங்குவோம். வேலைக்கு தகுந்த மாதிரி வாங்குறதாங்க வேலை. இதுலேயே இருக்குங்க வேலையெல்லாம். கொம்பு செய்வது வந்து இந்த பின்னாடி போயிருந்தால் கூட சரி, கொம்புங்க அப்படியே லைன் காட்டலாம், இல்லை பல் ராவலாம், இந்த குழம்பேட்டலாம், காலெல்லாம் கூட்டாண்டே கட்டியிருந்தாலும் அந்த காலைங்க மாதிரி கட்டியிருந்தாலும் அந்த லாடு மாதிரி இந்த கால் நடக்க முடியாமல் அப்படியே இருக்கும். அது கூட கட் பண்ணலாம். அது கட் பண்ணோம்னா 150 ரூபா 200 ரூபா வாங்குகிறோம், கொஞ்சம் ஏறத்தர வாங்கலாம் அவ்வளோதான். மாட்டு சந்தையில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கிட்ட இருக்க மாதிரி அதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க. ஆமாங்க, அதுக்கு ஏதாவது ஆபத்துனா அதையும் சரி பண்ணிவிடுவீங்க. கொம்பு செய்வது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இப்போ எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிறேங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா பண்ணாரா? ஆ, அதுக்கு முன்னே எங்கள் மாமா பண்ணியிருந்தார். அப்பா கூட வந்து அவர் பார்ட்னர் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும். அப்படி நம்ம சீவுனு நான் என்ன ஒரு 5 வயசுலையும் சீவுறேன். இப்போனா எனக்கு 32-36 வயசு ஆகுது. 36 வயசு ஆகுது. சரிங்க, இப்போ நீங்கள் தேப்பந்தல் சந்தை சொன்னீங்க, இப்போ அவலூர்பேட்டை. வேறு என்ன சந்தைக்கெலாம் போகிறீங்க? தலா வளம் போவேன், போய் சந்தைக்கு போவேன். போய் சந்தை போகிறீங்களா? போய் சந்தை சந்தை இருக்குதுங்களா? போய்களை போய்களை நேற்று முடிஞ்சா நேற்று முடிஞ்சுதா? ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக வந்து லைவ் போடுறப்ப என்ன சொன்னாங்க, பொய்களை சந்தை ஆரம்பிக்கல கொரோனாக்கு அப்புறம் நிறுத்தி. இல்லை இல்லை, நாங்கள் போட்டாங்க அதெல்லாம் ஒன்று. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்களா? ஆ, செவ்வாய்க்கிழமை. அங்கே எத்தனை மணி வரைக்கும் சந்தை இருக்கும் பொய்களில்? இதே மாதிரி தான் இருக்கும், ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் பொய்கை சந்தை இருக்குது? இந்த நம்ம வேலூர் போகிற ரோட்டில் தான், வேலூரில் இறங்கிட்டு வேலூர்லேருந்து நம்ம குடியாத்து போகுதுல அந்த வழியில் இறங்கி போகணும். கிட்டதான் கொஞ்சம் தூரம் இருக்குது. ஆமாம், நான் கிளம்புனா 4 மணிக்கு கிளம்புனா தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்கு போய் சேரணும்னா சரிண்ணா, நிறைய நிறைய நல்லது பண்ணுங்கள். முடிஞ்சதுக்கு கொஞ்சம் யாராவது யார் தர கூட சொல்லுங்க, அவ்வளோ தான் இல்லை கூட இல்லை, யாராவது ஏழை வந்தாங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்றேன். அதுதான் சொல்கிறேன், நம்மள மாதிரி ஏழை நம்மளை மாதிரி நம்மள மாதிரி ஏழைகள் வந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கம்மியாக பண்ணுங்க, அவ்வளோதான். சரிங்க, அதே மாதிரி செஞ்சு. சரி, நன்றிண்ணா. நான் இவ்வளோ தொலை வண்டி எடுத்துன்னு வந்துக்கிறேன், நம்மளும் பெட்ரோல் போடணும், பசங்களாம் பார்த்துக்கணும். நான் என்ன பண்ணுறது, தொழிலாளி நான் என்ன பண்ணுறது, ஏதோ வரப்போதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். சரிங்க. இல்லைங்க சார், நான் சொல்கிறத வந்து உங்களுக்கு புரியலைங்க சார். கரெக்ட் கரெக்ட், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. இன்றைக்கி என்ன சார், ஒரு 600 ரூபா கிடச்சி, போன வாரம் ஒரு 900 ரூபா கிடச்சி, அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான். இப்போ டெய்லியுமே உங்களுக்கு திங்கக்கிழமை எங்கேயும் சந்தை இருக்குதுங்க? ஒரு 4 மாடு இருக்குங்களா? எவ்வளவு விலை சொல்றாங்க ஒவ்வொரு மாடும்? இந்த மாடு 47,000 விலை சொல்றாங்க. நாங்க 40,000 விட்டு கேக்குறோம். 6 பல்லு மாடு, ஒரு 5-4 வரும் பாலு, 2வது கண்ணு. அந்த கிடாரி வந்து 5,000 சொல்லிங்கிறாரு, 13 கேட்டான், அப்படியே நிக்குது, கலைஞ்சு போச்சு சந்தை. கிடேரி இப்போ அது என்னென்னப்பா? இது பல்லு போடலன்னா? பல்லு போடல. எத்தனை வயசாகும்? ஒரு 1.5 வயசு. ஆ, 2 வருஷம் வரும். 2 வருஷம் 2 வருஷத்து கண்ணு. இன்னும் பல்லு போடல, பயிருக்கு வர நேரம். அப்புறம் 6 மாதம் போனால் இப்போ வந்துடுமா பருவத்துக்கு? நான் ஒரு 6 மாதம் போனால் பயிருக்கு வந்துடும். பயிருக்கு வந்துடும். 6 மாதம் வெயிட் பண்ணால் ஒரு மாடாயிடும். ஒரு மாடாயிடும், பயிருக்கு வந்துடும், ஊசி போட்டாக்கா இதுவாயிடும். ரெண்டாவது வந்து இது 20,000 சொல்றாரு. இது வந்து 5,000 கேக்குறாங்க. இது 3வது கண்ணு, சிறு வயசு மாடு, சேவன் கண்ணு, 2 பால் கருது. நாங்கள் 5,000 கேட்டோம், இல்லை 14.5 கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதோட அப்படியே நிக்குது. இப்போ இந்த இப்போ இது நீங்கள் கை வச்சிருக்க மாடு வாங்கிட்டீங்கன்னு வாங்கலை அது அவர்கிட்ட தான் கேட்டுங்கிறோம். 47-50-55 சொன்னார், 50 சொன்னார், இப்போ 47 நிற்கிறாரு. நீங்கள் எல்லாருமே எல்லா சந்தையும் போவீங்க? நீங்கள் எல்லாருமே எல்லா சந்தையும் போவோம்.
ஏன்னா உங்க நாலு பேர் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அதை பார்த்தாலே தெரியுது. நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கீங்க, அஞ்சு பேர் வந்து ஒரே வயசு, ஓரளவுக்கு வயசு வயசு ஓரளவுக்கு அவரு கொஞ்சம் பெரியவர், அவர் பெரியவர். ஆமா, இந்த பேர் கொஞ்சம் பெரியவர், இவர் ஒரு ஒரு தாத்தா மாரி, இவர் இவர் வந்து ஒரு சரி வயசாளு. அதுதான் சரி வயசாளு. அதுதான் நீங்க நீங்க வந்து சந்தையிலே ஃப்ரெண்ட் ஆனவங்க எல்லாருமே சந்தைக்கு போயிட்டு எல்லாம் வெளி வெளி ஊர் ஆளுங்க தான் எல்லாம் சந்தையில வந்து டெய்லி கூடுறோம் இல்லையா. டெய்லி கூடும்போது இவர் வந்து அரசம்பட்ட, இவர் அழுபேட்டா, அழுபேட்டா, நான் நாரிமலை, இவர் ஆரஞ்சு, இவங்க எல்லாம் ஆரஞ்சு, சந்தனூரு, நாச்சிப்பட்டு. அவர் அரசம்பட்டு எங்க அந்த சங்கராபுரம் இருக்கேன், அந்த அரசம், இந்த அரசம்பட்டு இதோ நாச்சிப்பட்டு பக்கம் எஸ்கேபி காலேஜ் அது பக்கத்துல, அது மாதிரி அரசமரங்க பாரு, ஒரு ஊர்ல அங்க பாரு, அங்கே நாச்சிப்பட்டு பைபாஸ்க்கு தாண்டி அது அரசம், அரசம்பட்டு அந்த ஊர்ல இருந்து வந்துருவாரு. சந்தையிலே நீங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க எல்லாரும், சந்தையிலே ஃப்ரெண்ட். அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு நாம எல்லாம் கூட்டமா ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா சந்தையிலே சேர்ந்த நண்பர்கள் இவங்க அஞ்சு பேரும். ஆமா ஆமா ஆமா. அது பாத்தீங்கன்னா நான் மாடு வாங்குவேன், இவரு கொடுப்பேன், இவர் பிடிப்பு விற்பாரு, அப்புறம் நான் அவரு வாங்கி கொடுப்பாரு, அவரு அவருக்கு தேவையான ஆளுகிட்ட மாடு எனக்கிட்ட வாங்கி கொடுப்பாரு, நாங்க வாங்கி வைப்போம். ஒரு 1000 கட்சா வீட்டுக்கு எடுத்துன்னு போவோம். அதே டாடா ஏசி வச்சுங்கிறேன். இங்கேருந்து பெணாத்திரி போகும்போது வயலில் போலீஸ்கார் கூட மடங்குவாங்க, அவங்க கூட 100-200 பிடிங்கிடுவாங்க, 500 சம்பாதிச்சுனா 100 அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். என்ன பண்றது, இல்ல கேச்சு வண்டியில நீங்க எல்லாமே புக்கெல்லாம் நீ எல்லாமே கரெக்டா இருக்கட்டும், தேவையான நோட்டை கொடுங்க, எல்லா டாக்குமெண்ட் கரெக்டா இருந்தாலும் எதனா ஒண்ணு அவங்க கொக்கி போட்டுறாங்க. ஒண்ணு சீட்டு பெல்ட் போடலன்றாங்க, இந்த மாதிரி யூனிஃபார்ம்ல வந்துறேன்னு ஐயா, ஒரு நாளைக்கு யூனிஃபார்ம் இல்ல, காக்கி சட்டை இல்லைன்னா காக்கி சட்டை இல்ல அப்படின்றாங்க, மாஸ்க் போடலான்றாங்க. எதனா ஒரு நம்ம எதனா ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்குது, ஒன்னு எதனா ஒண்ணு அதை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. பாருங்க, ஒரே ஒரு ஆளு ஆளு மாடி ஏத்தன கூட ஒரு ஆளு ஆளு ஏத்த கூடாது, இது வந்து சரக்கு வண்டி. வண்டியில மாடு ஏத்த கூடாது, மாடு என்ன புடிச்சு போக முடியும், என்ன பண்றது? இது அவங்களோட கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன்னா மாடு நம்ம வேற வழியில வண்டியில ஏற்றி போகணுங்கிறது, நீங்க 50 கிலோமீட்டருக்கு அந்தாண்டா சந்தைக்கு வராங்க, அவங்க ஓட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தைக்கு அவங்க என்னைக்கு வந்து சேர்றது? 100 கிலோமீட்டர் கூட வராங்களா? முன்ன மாதிரிலாம் நடத்தி ஓட்டியிருந்தாங்க, இப்போ ஆட்டோல தான் சரண் வியாபாரம் ஆகுது. அது மாதிரி வண்டியில தான் எடுத்துன்னு வரோம், 3 மாடு 2 மாடு ஏத்தின்னு வரோம். உங்க வாழ்க்கையிலும் யாராவது ஒரு சில போலீஸ்காரங்க எல்லாருமே இருக்க மாட்டாங்களா? எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் பாக்குறாங்க, ஒரு சிலர் பாக்குறாங்க, சரி போ பண்ணிடுறாங்க, ஐயா ஒரு மாடு தான் ஏத்தி போறேன், ஒரு 500-400 வாடகை வருது, அதுலயே 100 நாங்க பொண்டாட்டி புள்ள எப்படியா போய்க்கிறதுன்னு கேட்டாங்க, சரி போப்பா போ பண்ணிடுறாங்க. அவங்களும் விவசாய குடும்பத்துல வந்திருப்பாங்க கண்டிப்பா, அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்திருப்பாங்க. சரி, அப்புறம் அது மாதிரி ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்றாங்க. சரிங்க, நன்றிங்க. நீங்க 5 பேர் கடைசிக்கு கொண்டாருங்க, ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே இருக்கணும். அடுத்து வந்து நாளைக்கு வந்து ஆத்த இது தேவனூர் சந்தை, அப்புறம் தேவனூருக்கு நாங்கள் போக மாட்டோம். தேவனூர் எங்கண்ணா இருக்கு பக்கத்தில்? இதோ செஞ்சு திண்டிவனம் தாண்டிய, திண்டிவனம். ஓகே ஓகே ஓகே. திண்டிவனத்துக்கு முன்னாடியே ஒரு 10 கிலோமீட்டர் திண்டிவனத்துக்கு, அதுக்கு 10 கிலோமீட்டர் தேவனூர், அங்கே சந்தை கூடுது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை போவோம், நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் போவோம். சரி, அண்ணன் வந்து கூப்பிட்டுருக்காங்க, அண்ணன் பேர் காந்தி, நான் அவர் சொன்னாலே கேட்டுட்டேன். நன்றி. இப்போ இந்த மாட்டு சந்தையில் வெறும் மாடு மட்டும் இல்லைங்க, மாட்டுக்கு தேவையான உபகரணங்கள், மாட்டு கயிறு, மணி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன கயிறு வேணுமோ சங்கில் போட்டு டிசைன் டிசைனாக நிறையா கயிறுகள் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கயிறு நிறையா வச்சுருக்காங்க, மாடு வாங்க வரீங்கன்னா கூட வந்து இந்த கயிறு மணி எல்லாமே வந்து கூட வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த அவலூர்பெட்ட சந்தைக்கு வந்திருக்கோம். பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இந்த ஊரில் ஒரு குளமும் இருக்குது. எந்த ஒரு ஊரில் நீர்நிலை நல்லாயிருக்கும் அந்த ஊர் வந்து எப்போவுமே ஆரோக்கியமாக விவசாயத்தில் திகழும்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணமாக அந்த அவலூர்பேட்டையை வந்து சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜேபி தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, இன்னொரு சந்தைக்கு போய்ட்டு உங்களுக்கு வேறு வீடியோக்கள் நிறைய வந்து எடுத்து கொடுக்குறோம்.